அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்ன விஷயம் நம்ம இப்போ பார்க்க போனா, என் பேர் வந்து ஜெயபிரகாஷ், வாஸ்து கன்சல்டன்ட், பிஇஎம் டெக் சாப்ட்வேர் இன்ஜினியர், எல்எல்பியும் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு சரியா வேலை கிடைக்கல. ஏன் வேலை கிடைக்கல? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து அப்ராட்ல இருக்காங்க, பெரிய பெரிய எம்என்சியில இருக்காங்க, எல்லாருமே ஜாலியா இருக்கானே, நம்ம மட்டும் எப்படி ஜாலியா இருக்க முடியல, ஏர்ன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் என்னையே வந்து ஒரு ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். உள்கடை, கடவுள்னா உள்கடை, நம்மையே உள்ள கடந்து பார்த்தா தானே கடவுளை கண்டுபிடிக்க முடியும். பஞ்சபூதங்கள் தான் உண்மையான கடவுள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல வாஸ்து என்ற ஒரு ஃபீல்டுக்குள்ள வருகிற பொழுது கோவில் சார்ந்த ரிசர்ச் இதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எது உண்மை, எது பொய், எதை நம்பலாம், எதை நம்ப கூடாது அப்படின்ற கேள்வி எனக்கு நிறைய எனக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும். ஜாதகமும் வாஸ்துவும் வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதாவது ஜோதிடமும் நம்மளுடைய ஜாதக கட்டமும் வீடும் நம்மளுடைய வளர்ப்பு முறையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு நிறைய குருமார்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க, வாஸ்து வகுப்புல சொல்லியிருக்காங்க. சரி, வாஸ்து கத்துக்கிட்டாச்சு, நம்ம நிறைய கோவில்லாம் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம், ஆனா ஜோதிடம் கத்துக்கணுமே. ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல், வாஸ்துவம் என்பது ஒரு பெரிய கடல். ஜோதிடத்தை எப்படி கத்துக்கிறது? நான் ஒரு 11-12 வயசுல இருந்தே இந்த மணிமேகலை பிரசுரம் புக்கு வந்து எங்க வீட்டுல இருக்கும், தனிகாச்சலம் ரோட்ல இருக்கு மணிமேகலை பிரசுரம். அதுல வந்து நிறைய இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்லாம் வச்சுக்கிட்டு நானே இந்த கட்டம்லாம் போட்டுட்டு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்ட்டு பைஹாட் பண்ணிட்டு இருப்பேன். என்னுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 12-13 வயசுலயே எல்லாம் நான் என்ன லக்னம், குரு இங்க இருக்கான் அங்க இருக்கான், இதெல்லாம் எப்படி நடக்குது, ஆனா எப்படி பார்த்தாலும் நமக்கு எதுவுமே நடக்கலையே, என்ன பண்றது அப்படிலாம் திங்க் பண்ணிட்டே இருப்பேன். 34 வயது வரைக்குமே ஒண்ணுமே நடக்கல, இதுதான் உண்மை. நாம நம்மள மாத்திக்கிட்டா நிச்சயமா நடக்கும், நம்ம கிட்ட தான் தவறு இருக்கு, அந்த தவறை திருத்தி கொள்ளுகிற பொழுது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாஸ்து ஃபீல்டுக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் ஜோதிடம் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஜோதிடம் யாருகிட்ட முறப்படி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஜோதிடர்களை பார்த்துட்டேன், நிறைய ஜோதிடர் வந்து அனலைஸ் பண்ணிட்டேன். யாருமே வந்து கிளியர் கட்டா சொல்ற ஆளே கிடையாது. ராகுவா நீ திருநாகேஸ்வரம் போ, கேதுவா நீ கீழே பெரும்பள்ளம் போ, புதனா நீ வந்து திருவேன்காடு போ, குருவா நீ போயேன் தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அங்க போயேன், இப்படி சொல்ற ஆட்கள் தான் இருந்தாங்க. கிளியர் கட்டா எனக்கு யாருமே சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. நான் ஒரு 5-6 வருஷமாவே ஒரு பேர் என்ன வந்து எனக்கு வந்து அடிபட்டுட்டே இருந்தது. அவர் பேர் வந்து பொதுவுடைமூர்த்தி. இவர் நல்லா ஜாதகம் சொல்றாரு, பலன்கள் கரெக்டா இருக்கு, அதற்கு பெயர் வந்து அக்ஷய லக்ன பத்திதி அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன இது, இவரும் நம்ம பார்த்ததுல 10-11 இருப்பாரா அப்படின்ற கேள்விக்குறி என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் வந்து நான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும் இப்போதான் ஒரு 5-6 வருஷமாக கேள்விப்பட்டிருந்தாலும், 2-3 ஆண்டுகளாக எனக்கு படிக்கணுன்ற ஆர்வம் மிகவும் மிகுதியாக இருந்த காரணத்தால் இந்த 2023 சேருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ALPக்குள்ள வரேன். அவருடைய இன்வென்ஷன் மிகப்பெரிய ஒரு அவுட்கம்மை கொடுக்குது, உண்மையாகவும் இருக்கிறது, மக்களுக்கு ஒரு இயல்பாக தன்னைத்தானே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வமும், தன்னைத்தானே புரிந்து கொண்டால் அவன் தேவையில்லாத தவறான முடிவுகளை எடுக்க மாட்டான் என்ற ஒரு எண்ணமும் அந்த மனிதனுக்கு ஏற்படும். அதற்கு தான் அவர் எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு, அக்ஷய லக்ன பத்தி படிங்க, ஜாதகம் படிங்க, உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்வதை நான் கேட்டுட்டு இருக்கேன், கேட்டேன். அதன்படி சரி சேருவோம், சேர்ந்தா நம்ம தான் வந்து ஏற்கனவே நினைச்சிருக்கோமே,
ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு. நிச்சயமா அது தொடர்புடையது. இந்த 15 நாள் வகுப்புல அக்ஷய லக்ன பத்தியில ஈஸியா பலன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முறையை நன்றாக குருமார்கள் அனைவருமே கற்றுக் கொடுத்தார்கள். அந்த குருமார்கள்ல நிறைய பேர் கற்றுக் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்ல பஞ்சாங்க வகுப்புல இருந்து இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று இறுதியாக பேசிய பொதுவுடைமூர்த்தி ஐயா எல்லாருக்குமே நன்றி சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த குருமார்கள் யாருன்னு அப்படின்னு பார்த்தா இவரு தான், சாந்தகுமார் சார். ரொம்ப துல்லியமா, அழகா, அமைதியா, புரியற மாதிரி நல்ல கிளாஸ் எடுத்தாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். மற்ற குருமார்களுக்கு வாழ்த்துக்கள். மென்டரா இருந்த மேடம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில அனைவருமே, சார் எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்றது, இது அமானுஷ்யமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே ஒரு தடவை அக்ஷய லக்ன பத்தித்திய படிப்பது சால சிறந்தது. மிகப்பெரிய இன்வென்ஷன் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள். அவர்கள் 100 ஆண்டு காலம் நன்றாக வாழ வேண்டும், வளர வேண்டும், உச்சகட்ட பிரம்மாண்ட நிலையை ALP ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருமே பெற வேண்டும். எனக்கு இந்த அக்ஷய லக்ன பத்தியத்துல எல்லாருக்குமே எல்லாரையுமே ஏன் எனக்கு வந்து பிடித்தது அப்படின்னா, நான் ஓபனா உண்மையை சொல்றேன், எல்லா மாஸ்டர்ஸுமே தன்னை விட சிஷியன் மிஞ்சிடக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் ஏஎல்பியில மட்டும் அவரு ஐயா பொதுவுடைமூர்த்தியா இருக்கட்டும், இல்ல சாந்தகுமார் சாரா இருக்கட்டும், இல்ல அந்த அம்மா உமா வெங்கட் அவர்களாக இருக்கட்டும், சாந்தி தேவி மேடமா இருக்கட்டும், எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தன்னை விட நல்லா பலன் சொல்லணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய நல்ல விஷயம். அது யாருக்கும் வராது, இவர்களுக்கு இருக்கிறது. இந்த எண்ணம் தான் மிகப்பெரிய ஆலமரமாக இந்த ALP விருட்சக மரமாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வணக்கம்.